ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலில் சூப்பரான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் 2 நிமிஷம் சமையலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து 2 கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேங்க. 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். வாங்க அதை குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருந்தேங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு வரமிளகாய், 3 வரமிளகாய், 3 பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. இந்த பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்து செய்யும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 20 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க, சின்ன வெங்காயத்தை. இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த கூட்டு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ அலசி வச்ச 2 கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இந்த வெந்தயக்கீரை சாப்பிட்றதுனால ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுதுங்க. மாதவிடை காலங்களில் இந்த வெந்தயக்கீரை சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்று வலியை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பயன்படுதுங்க. இந்த வெந்தயக்கீரையை 2 நாளுக்கு ஒருக்க அல்லது வாரம் 1 முறை சாப்பிட்டு வரும்போது வயிற்றில் உள்ள அலர்ஜி, குடல் அலர்ஜி, குடல் அல்சர் குணமாக இது பெரிதும் பயன்படுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வாரம் 1 முறை இந்த வெந்தயக்கீரையை வாங்கி கூட்டு செஞ்சோ இல்லை பொரியல் செஞ்சோ இல்லை சாம்பார் செஞ்சோ சாப்பிட்டு வந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பலவித நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாங்க. இப்போ நான் கீரையை வந்து நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். நல்லா கீரையை நல்லா வதங்கின பிறகு ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய கீரை வெரைட்டி நம்ம போட்டிருக்கோங்க. எல்லா வகையுமே ஒவ்வொரு நோய்களை குணப்படுத்துதுங்க. கண்டிப்பாக டெய்லி நம்ம உணவில் கீரையை நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு நோய் நொடியே வராதுங்க. நல்லா ஆரோக்கியமான தேகத்தோடு நம்ம இருக்கலாம். இப்போ இந்த பருப்பை சேர்த்துட்டு பருப்பு இருந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை மட்டும் ஊற்றினா போதுங்க. இந்த பருப்பு கூட்டுக்கு, வெந்தயக்கீரை பருப்பு கூட்டுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஏன்னா நமக்கு பருப்பு சேர்த்துருக்கனால அடிப்பிடிக்கும். இது 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த கீரை கூட்டு வந்து இட்லிக்கு தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு சைடிஷாகவும் நல்லாயிருக்கும். இதில் சாதத்தில் இந்த பருப்பு கூட்டு, வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் அமிர்தம் மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம பருப்பு வச்சு இந்த பாத்திரத்தை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேங்க. இதை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா அருமையான வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு அமிர்தம் மாதிரி ரெடி ஆகிடுங்க. செம்ம சூப்பரான இந்த கீரைங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் ஏகப்பட்ட நம்ம கீரை வெரைட்டிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. ஒவ்வொரு கீரையுமே ஒவ்வொரு மருத்துவ குணங்களை மிக்கது. கண்டிப்பாக நீங்கள் வேறு வேறு கீரையை மாற்றி மாற்றி நம்ம சாப்பிட்டு வந்தோன்னா நம்ம உடலில் ஏற்படுற நோய்கள்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாத்து கொள்ளலாங்க. இப்போ கடைசியாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் துருவலை சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுபோல் சிம்பிளான ரெசிபி, அன்றாட செய்யக்கூடிய ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா 2 நிமிஷம் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.